Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல எல்லாரோட ஃபேவரட் கார சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தறலாம். ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, நாலஞ்சு காஞ்ச மிளகாய், ரெண்டு பால் பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி, ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் மல்லி இலை, அப்புறமா தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, ரெண்டு காஞ்ச மிளகாய், ரெண்டு டேபிள்ஸ்பூன் எண்ணெய். இப்போ நம்ம சட்னி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிடுங்க. எண்ணெய் சூடானதும் ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். உளுத்தம் பருப்பு செவந்து கொஞ்சம் பொன்னிறாகிறது வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி செவந்து நல்லா வாசனை வந்ததும் இதில் நம்ம வச்சுருக்க காஞ்ச மிளகாவை சேர்த்துடலாம். மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இதுக்கு கூட நம்ம வச்சிருக்க பூண்டையும் புளியையும் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆனதும் நம்ம தக்காளி சேர்க்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இதை கொஞ்சம் நேரம் வேக வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வெங்காயம் தக்காளியிலேருந்து வந்த தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா ஆறியாச்சு. இதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். நம்ம மாற்றிட்டு இதை இப்போ நம்ம அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா அரைப்பட்டாச்சு, சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இப்போ கடைசியாக நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் அடுத்தது நம்ம கடுகு சேர்த்துடலாம். கடுகு உடஞ்சதும் இதில் காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது தாளித்ததை எடுத்து சட்னி மேலே கொட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கார சட்னி தயாராகிடுச்சு. இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபம்தான். இது வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த சட்னியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.